ஓம் ஸ்ரீம் தத்பருட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. மாலை 5:46 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் புனர்பூசம். 10:56 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடம். கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரியே நடத்தி காட்ட முடியும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தனி தகுதி உருவாகும். வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வெகுமதியோடு கூடிய வருமானமும் வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். பெரிய பெரிய திருப்பங்களை சந்திக்க முடியும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதாவது சாதாரணமாக அப்படிங்கிறத விட சந்தோஷமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ இத சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குருவி கூட்டை கலைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருள் மலையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாட்டு சர்க்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏளனமாக பேசினவங்க எகத்தாளமாக பேசினவங்கள்லாம் இன்றைய நாளில் ஆச்சரியத்தோடு அணுகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். புதிய பூமி அல்லது நிலம் வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்டங்காக்கைக்கு அன்னம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ.
குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் செய்தி நாடி வரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் அனந்த ரூபாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால விவசாயத்துறை மீது நாட்டம் அதிகரிக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி விற்பனை செய்கிறவங்க, அல்லது கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, அல்லது தரகு போன்ற சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் சொற்ப வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாக்கும். நிலையில்லாத தொழிலில் உள்ளவர்களுக்கு கூட நிரந்தரமான தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிர்ஷ்ட மச்சங்களை அந்தி பொழுதில் பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்கம். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் திகழக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயல் நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை இன்றைய சந்திக்க முடியும். பக்கத்து பூமி அல்லது பக்கத்து நிலத்தை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தைகளையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EO. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால அதிகாரமும் கம்பீரமும் அதிகரிக்கும். அதிகாரமான வகையில் தொழில் ரீதியான வகையில் வரவுகள் மிகுதியாகும். பொதுவாகவே வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். தொழில் ரீதியான வகையில் முன்னணி என்ற முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்து DK. தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமண வயதை கடந்தவர்களுக்கு கூட மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உருவாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மனவாழ்வு அமையக்கூடிய அற்புதங்கள் அரங்கேறும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR.
கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகபட்ச வருமானத்தையும் அதற்கும் மேலான வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுமலை ஆண்டவர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் GM. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். தாராளமான செயல்பாடுகளால் தன வரவை அடைய முடியும். குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகப்படுத்திக்க முடியும். கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனசை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மாட்சிமை உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 ஆண்டவர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் CN. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆதித்ய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதிகாரமும் அதே சமயத்தில் உங்களுடைய மதிப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு முன்னாடி பெற்றவர்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரி வகையில் இருந்த சஞ்சலங்களும் சங்கடங்களும் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் வருஷத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை, அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் ZN. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.